பேசுறியா? தமிழ்நாட்டில் அரசு பேருந்து ஒன்றில் இருந்து நரிக்குறவ சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் பாதி வழியில் இறக்கிவிடப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் நாகர்கோவிலில் நடந்துள்ளது. ஒரு வயதான ஆண், ஒரு பெண் மற்றும் ஒரு குழந்தை இறக்கிவிடப்படும் இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகி வைரலானது. உடைமைகளை தூக்கி எறிந்து வெளியேற்றியதற்கு இணையத்தில் கடும் கண்டனம் எழுந்தது. இதையடுத்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இருவரையும் தற்காலிக பணி நீக்கம் செய்துள்ளது அரசு போக்குவரத்துக் கழகம். ஆனால் எந்த காரணத்துக்காக இறக்கிவிடப்பட்டனர் எனும் விவரம் அரசு போக்குவரத்துக் கழகம் தரப்பில் வெளியிடப்படவில்லை. இது குறித்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் நாகர்கோவில் மண்டல பொது மேலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருவட்டாறு கிளை பேருந்து செப்டம்பர் 9 மாலை 5:30 அளவில் வடசேரி பேருந்து நிலையத்திலிருந்து திருநெல்வேலி புறப்பட்டது. இந்த பேருந்தில் நரிக்குறவர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு ஆண், ஒரு பெண் மற்றும் ஒரு குழந்தை ஏறியுள்ளனர். பேருந்து வடசேரி பேருந்து நிலையத்திலிருந்து வெளியே வந்தபோது பயணிகள் மூவரையும் பேருந்தில் இருந்து ஓட்டுநர் நெல்சன் மற்றும் நடத்துனர் ஜெயதாஸ் இறக்கிவிட்டதாக தெரிகிறது. இந்த நிகழ்வை அருகிலுள்ள பேருந்து நிலைய காப்பாளர்களிடம் தெரிவிக்காமல் தன்னிச்சையாக செயல்பட்டுள்ளனர். பேருந்து நிலையத்தின் வெளியே நின்று கொண்டிருந்த ஊடகவியலாளர்கள் இதனை வீடியோ செய்து ஒளிபரப்பு செய்த பின்னரே இந்த நிகழ்வு நிர்வாகத்திற்கு தெரிய வருகிறது. எனவே பொறுப்பற்ற முறையில் பணி செய்து அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்திய ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை தற்காலிக பணி நீக்கம் செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.